கும்பம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 குரு பயிற்சி, அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:36 தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது கும்ப ராசிக்கு வந்து அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சியாகிறாரு. பொதுவாகவே குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன ஜயன போக பாக்கியஸ்தானம் மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த மறைவு ஸ்தானத்தில் சுப கிரகம் வரும்பொழுது நமக்கு வந்து மனசுக்கு பிடித்த காரியங்கள் நடக்காமல் மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில காரியங்கள் நடக்கும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் கடந்த கால சங்ககால பாடல் கூட எடுத்தீங்க அப்படின்னா, வாய்மையுற்றிட ராவணன் முடி 12 இருந்ததும், அதாவது ராவணன் வந்து அந்த தன்னுடைய அரசு சபா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கினது, தன்னுடைய மன்னன் சம்பந்தப்பட்ட இதிலிருந்து வந்து வீழ்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகும் பொழுது தான் ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ஆகாத நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு குரு பகவான் மட்டுமே காரணமாக இருக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தாழ்மையோடும் பக்குவத்தோடும் உங்களுக்கு ஆறுதலோடும் அதே சமயம் சாஸ்திர அனுபவத்தோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டு வருட கோள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மட்டுமல்லாமல் இதர கிரகங்களுடைய நிலைகளை வச்சு கணிச்சு பார்க்கும் பொழுது வேறு வகையான மார்க்கங்கள், வேறு வகையான ஒரு தெளிவான ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய, அதாவது கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்போடு பயிற்சி ஆகிறதுனால அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறைவு என்ற ஸ்தானமாக இருக்கிறதுனால மறைவு என்ற ஒரு மைனஸ், நீச்சம் என்ற ஒரு மைனஸ், 2 மைனஸ் அதாவது மைனஸ் மைனஸ் சேரும் பொழுது பிளஸ் அப்படிங்கிற ஒரு மேன்மையை கொடுக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக அதே சமயத்தில் மேன்மையாக அதே சமயத்தில் உண்மையாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானும் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் இருக்கிறது ஒரு பரிவர்த்தனா யோகம் சொல்லுவாங்க. இந்த பரிவர்த்தனா யோகத்தோடு குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் பாக்கியங்களும் அதே சமயத்தில் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் விஷயத்தை நம்ம வந்து அதிகமாகவே நம்பலாம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது சங்க காலத்தில் வந்து ராவணன் முடி 12 வீழ்ந்ததுங்கிற சங்ககால பாடலை பார்த்தோம். அதிலே இன்னொரு உண்மையான பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 12 குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும், கடமையில் கவனம் தேவை, காசுகள் விரயமாகும், உடமையால் சொத்து சேரும், உடல் நலம் அச்சுறுத்தும், தடம் புரளாமல் வாழ தைரியம் கை கொடுக்கும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து நன்மையான விஷயம்தான் நடக்கும்ங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கறத விட எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் கூட, எந்த மாதிரியான ஒரு காரியம் நடந்தால் கூட, எந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் கூட வரக்கூடிய சூழலை தடுத்து நிறுத்துவதை விட எந்த சூழலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதைரியத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரும் பெரும் பக்குவத்தை இந்த 12ஆம் இடத்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் அதே சமயத்தில் நட்பு என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே சமயம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் தன்னை மட்டுமே பயன்படுத்தி அதாவது மற்றவருடைய சுயநலத்துக்காக தன்னை பயன்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு பயிற்சியாகவும் இந்த கூறு பயிற்சி அமையுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். பொதுவாகவே கும்ப ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது பாசம் அதிகமாக வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாசம் வச்சிருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகமாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். தனக்குன்னு சில விஷயங்கள் வேணும், தனக்குன்னு இந்த உலகத்தில் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்து ஏற்படுத்திக்கணும், தன்னால் தான் தன்னுடைய குடும்பம் வளர்ந்ததுங்கிற விஷயத்தை வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி, அதற்கான வாய்ப்பேச்சு, அதற்கான ஒரு வல்லமையை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நல்லதொரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக, என்னதான் நீங்கள் வந்து உழைத்து உழைத்து ஓடாய் தேத்தால் கூட, நீங்கள் வந்து மாடாய் உழைச்சால் கூட உங்களுக்கு நாங்கள் ஒரு மகத்துவம் வேணும் இல்லையா, அந்த மகத்துவம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த அமைப்பில் அதாவது கும்பம் ராசிக்கு இந்த அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும், இந்த குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய காலங்களில் மற்ற கோள்களுடைய நிலையை பார்க்கும்போது மற்ற
கிரகத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்கான தைரியம் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு மன வல்லமை. அதே சமயத்தில் வந்து திரேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த உழைப்பு இல்லாதவர்களுக்கு நோய் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் இருந்துட்டு இருக்கும். அதே சமயம் அதிகமாக உழைக்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வயலுக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மருத்துவம் அதாவது மன செலவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு மன செலவில் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். நம்ம வந்து உடல் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு உத்வேகமாக உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தியாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை வந்து இணைச்சிக்கும் பொழுது கண்டிப்பாக மருத்துவ தொல்லையிலிருந்து குறையக்கூடிய மருத்துவ தொல்லையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் அதாவது மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பயணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒரே இடத்துல இல்லை இருக்க முடியாமல் இப்போ இருக்கிற வீடு இருக்கணுவீங்களே இருக்கிற வீட்டை வந்து மாற்றுறது இருக்கிற தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மாற்றுறது அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புக்கு போகிறது அல்லது சொந்தமாக கட்டடம் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போகிறது இருக்கிற ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறது இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது உத்தியோகமாக இருந்தால் கூட இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடம் அப்படிங்கிறத விட வேறு மாநிலத்துக்கு ஸ்டேட் லெவலில் மாறக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் அமைகிறது. இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் இந்த 12 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. உங்களுடைய பாசம் சம்மந்தப்பட்ட வகையில் எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் அந்த பாசம் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா பாசங்கிற மூன்றெழுத்து மோசம் அப்படிங்கிற மூன்றெழுத்த சூழ்நிலையை சந்திக்குங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருந்துட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து மதிக்கப்படுது அப்படிங்கிறத விட மாறுபட்ட கோணத்தில் பேசப்படுதுங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அஷ்டமாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் புத்தி கூர்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கஷ்ட காலங்களை அதிர்ஷ்ட காலமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சூழலாகவும் இந்த குரு பயிற்சி அமையும். திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், எதனால் கஷ்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்ட காலங்கள் அமையும் அது உங்களுடைய புத்தி கூர்மையால் அமையும் உங்களுடைய வல்லமையால் அமையும் உங்களுடைய உழைப்பால் அமையும் உங்களுடைய முன் யோசனையால் அமையும்னு சொல்கிறோம் அப்படின்னா பரிவர்த்தனா யோகத்தோடு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறதுனால கும்ப ராசிக்கு வந்து குரு பகவான் நன்மையை கொடுக்கக்கூடிய ஓரளவு நன்மைகளை செய்யக்கூடிய உண்மையான உலகத்தையும் உண்மையான சமூகத்தையும் உண்மையான உறவுகளையும் புரிய வைக்கக்கூடிய அமைப்போடு இந்த குரு பயிற்சி அமையுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத விட அந்த சந்திர பகவானும் நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் அதாவது முன்பின் தெரியாதவங்க ஆறுதலாக பேசும்பொழுது அவங்க மேலே ஒரு ஈடுபாடு வர்றது உறவு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசும்பொழுதோ அல்லது உங்களை வந்து வந்து பெருமையாக பேசும்பொழுதோ அவங்க மீது உங்களுக்கு வந்து பாசம் அதிகரிக்கிறது அவங்க நல்லவங்கிற ஒரு கோட்பாடு அவங்க நல்லவங்கிற எண்ணம் வர்றது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உண்மையாகவே உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்களா உண்மையாலுமே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கவனித்து அதிகாரம் இருந்தாலும் ஆறுதல் இருந்தாலும் அதை சரிவர புரிந்து யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை வந்து தகுந்த நேரத்தில் உகந்த முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள் கையில் தான் இருக்குதுங்கிற விஷயத்தை கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த விரயங்களை கூட சுப விரயங்களாக மாற்றக்கூடிய தகுதி உங்களுடைய அதாவது உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சிய மிகுதியாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மைகளை உண்மையாக கொடுக்கணும். இந்த உலகத்தில் வந்து இந்த சமூகத்தில் வந்து உங்களுக்கான கௌரவம் அங்கீகாரமாக கிடைக்கணும். மதிப்பு மரியாதை மிகுதியாக இருந்துட்டு இருக்கணும். உங்களுடைய மனசு புண்படாத ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு சூழல் வந்து இந்த வருடம் முழுவதும் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.